Getting started with Sage மற்றும் Sage Notebook Spoken Tutorialக்கு நல்வரவு. இந்த tutorialல் நாம் கற்கப் போவது Sage மற்றும் Sage Notebook என்பன அறிதல், Sage Shell அல்லது Notebookை துவக்குதல், புதிய worksheetகளை உருவாக்குதல், கிடைக்கும் menu options மற்றும் worksheetகளில் செல்களை அறிதல், செல்களை evaluate செய்வது, உருவாக்குவது, நீக்குவது, அவற்றின் இடையே உலாவுதல், worksheetல் annotations செய்தல், Tab completion ஐ பயன்படுத்துதல், செல்களில் மற்ற மொழிகளில் இருந்து கோடை பயன்படுத்துதல், கிடைக்கும் offline help ஐ பயன்படுத்துதல். Sage என்பது free open source கணித மென்பொருள். Sage உங்களுக்கு நிறைய கணித வேலைகளை செய்யும். அவை algebra, calculus, geometry, cryptography, graph theory ஆகியன உள்ளிட்ட பல. Sage ஆதரவு அளிக்கும் இடங்களில் கற்பிக்கவும் ஆராய்ச்சிக்கும் உதவும். இப்போது Sage-ஐ துவக்கலாம். Sage-ஐ உங்கள் கணினியில் நிறுவி இருப்பீர்கள் என்று கொள்கிறோம். இல்லையானால் இங்கே சென்று Sage நிறுவுதல் குறித்த டியூட்டோரியலை காணவும். sagemath.org/doc/tutorial/introduction.html இப்போது டெர்மினலை திறக்கலாம். Sage-ஐ துவக்குவதை கற்போம். டெர்மினலில் டைப் செய்க Sage. பின் என்டர் செய்க. இது புதிய Sage ஷெல்லை Sage prompt உடன் துவக்கும். Sage ஆதரவளிக்கும் கமாண்ட்களை இங்கேயே டைப் செய்யலாம். ஆனால் Sage உடன் அழகான Sage notebook என்னும் டூல் உள்ளது. Sage notebook என்பது என்ன? Sage notebook Sage-ஐ பயன்படுத்த வெப் அடிப்படையிலான user interface-ஐ தருகிறது. ஒருமுறை ஒரு Sage notebook serverஐ நிறுவி இயக்கிவிட்டால் Sage-இன் செயல்பாட்டுக்கு ஒரு browser இருந்தால் போதும். உதாரணமாக Sage Notebook serverin ஒரு official செயல்பாடு இங்கே இருக்கிறது. http://sagenb.org அங்கே போய் ஒரு கணக்கை துவக்கி Sage-ஐ பயன்படுத்தலாம். ஆக Sage-ஐ பயன்படுத்த தேவையானது ஒரு modern browser அவ்வளவே. Sage Notebook மூலம் நம் வேலையை share மற்றும் publish செய்தலை சுலபமாக செய்யலாம். ஆகவே research மற்றும் teachingக்கு மிகவும் பயனுள்ளது. Sage Notebook serverகளை எல்லா கம்ப்யூட்டர்களிலும் இயக்கலாம். அப்படி நிறுவி இருந்தால் Notebook serverஐ துவக்க டைப் செய்க Notebook மற்றும் brackets. இது Sage Notebook serverஐ துவக்கும். Notebook serverஐ முதல் முறையாக துவக்கினால் admin passwordஐ கொடுக்க வேண்டும். Passwordஐ டைப் செய்து குறித்துக்கொள்ளவும். Pin notebook ஐ துவக்கியவுடன் automatic browser பக்கத்தை திறந்துவிடும். ஒருவேளை அப்படி browser page ஐ துவக்காவிட்டால் notebook server துவங்கி இருக்கிறதா வேறு பிரச்சனை இருக்கிறதா என கவனியுங்கள். உங்கள் browser ஐ திறந்து address bar இல் sage prompt command இல் notebook இயக்குவது குறித்த instructions இல் காட்டிய URL ஐ டைப் செய்க. டைப் செய்க http://localhost:8000 இது நம் கணினிக்கானது. Notebook command உங்கள் web browser ஐ localhost:8000 க்கு திறக்கும்படி சொல்கிறது. Login செய்யவில்லையானால் அது notebook homepage ஐயும் username password ஐ உள்ளிட text box ஐயும் காட்டுகிறது. Username ஆக admin மற்றும் notebook serverஐ முதலில் துவக்கிய போது கொடுத்த passwordஐ பயன்படுத்தலாம். மறந்து போன passwordகளுக்கும் புதிய கணக்குகளுக்கும் கூட லிங்குகள் உள்ளன. நம் admin accountல் log செய்து விட்டால் நம் notebook admin pageஐ காணலாம். ஒரு notebookல் ஒரு collections Sage notebook worksheets இருக்கலாம். Worksheet அடிப்படையில் ஒரு working area. இங்கேதான் நாம் எல்லா Sage commandகளையும் notebookல் enter செய்கிறோம். Admin pageல் இதுவரை உருவாக்கிய எல்லா worksheetகளின் list இருக்கிறது. பக்கத்தின் மேலே பலவித பக்கங்களுக்கு links உள்ளன. Home link நம் admin homepageக்கு அழைத்துச் செல்லும். Published link எல்லா published worksheets list உள்ள பக்கத்துக்கு. Log linkல் notebookல் செய்த செயல்களின் முழு பதிவு உள்ளது. நம் notebook serverஐ configure செய்ய புதிய கணக்குகளை துவக்க கணக்குகளை மேலாள வழி settings link. மேலும் helpக்கு link இருக்கிறது. இதை click செய்ய ஒரு புதிய window Sage-க்கான முழு உதவியுடன் திறக்கும்.
சேஜுக்கான முழு டாக்குமெண்டேஷனும் ஆஃப்லைன் ரெஃபரன்ஸுக்கு தரப்படுகிறது. ஹெல்ப் லிங்க் தான் அதற்கு பாதை. ரிப்போர்ட் எ ப்ராப்ளம் லிங்கை கிளிக் செய்து சேஜ் குறித்த பாக்ஸ் ரிப்போர்ட் செய்யலாம். நோட்புக்கிலிருந்து சைன் அவுட் செய்யவும் லிங்க் உள்ளது. புதிய வர்க்ஷீட்டை புதிய வர்க்ஷீட் லிங்கை சொடுக்கி உருவாக்கலாம். சேஜ் வர்க்ஷீட்டுக்கு ஒரு பெயர் தருமாறு ப்ராம்ப்ட் செய்கிறது. வர்க்ஷீட்டை என்பி டுடோரியல் என பெயரிடுவோம். இப்போது நம் முதல் காலி வர்க்ஷீட்டை வைத்துள்ளோம். ஒவ்வொரு சேஜ் கமாண்டும் இந்த செல்லில் இடப்பட வேண்டும். செல் என்பது கன்சோல் ப்ராம்ப்டுக்கு இணை. ஒரு புதிய வர்க்ஷீட்டை உருவாக்கும் போது ஒரு காலி செல்லுடன் துவக்குவோம். நாம் இங்கே கொஞ்சம் மேத்தை முயற்சிக்கலாம். டெர்மினலில் டைப் செய்க 2+2 பின் 57.1 raised to 100. எக்ஸ்பொனன்சியேஷனுக்கு கேப் ஆபரேட்டர் பயன்படுகிறது. கவனமாக பார்த்திருந்தால் நாம் இரண்டு கமாண்ட்களை டைப் செய்தாலும் கடைசி கமாண்டின் அவுட்புட் மட்டுமே கிடைத்தது. டிஃபால்ட்டாக ஒவ்வொரு செல்லும் கடைசி ஆபரேஷனின் விடையை மட்டும் காட்டும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தினால் காட்ட விரும்பும் எல்லா ரிசல்ட்களையும் காணலாம். இப்போது மேலும் ஆபரேஷன்கள் செய்ய அதிகப்படி செல்கள் தேவை. புதிய செல்லை எப்படி உருவாக்குவது? மிகவும் சுலபம். மவுஸை இருப்பில் உள்ள செல்கள் மேலோ கீழோ வைக்க ஒரு ப்ளூ லைன் தெரிகிறது. இந்த புதிய லைனை கிளிக் செய்து ஒரு புதிய செல்லை உருவாக்கலாம். நம்மிடம் ஒரு செல் இருக்கிறது. அதில் நாம் சில கமாண்ட்களை டைப் செய்கிறோம். ஆகவே டைப் செய்க மேட்ரிக்ஸ் வித்தின் பிராக்கெட்ஸ் 1, 2, 3, 4 பின் கேரட் பின் மீண்டும் வித்தின் பிராக்கெட்ஸ் -1. ஆனால் அந்த செல்லை எப்படி எவாலுவேட் செய்வது? ஷிஃப்ட் விசையை என்டர் விசையுடன் அழுத்த செல் எவாலுவேட் ஆகும். மாறாக செல்லை எவாலுவேட் செய்ய எவாலுவேட் லிங்கையும் சொடுக்கலாம். பல செல்களை உருவாக்கிய பின் அவற்றின் இடையே நகர விரும்பலாம். செல்கள் இடையே நகர அப் மற்றும் டவுன் ஏரோ கீஸை பயன்படுத்தலாம். ஒரு செல்லில் கிளிக் செய்ய அதை நீங்கள் எடிட் செய்யலாம். ஒரு செல்லை நீக்க அதன் கண்டென்ட்ஸை நீக்கி பேக்ஸ்பேஸ் விசையை அழுத்துக. வர்க்ஷீட்டிலேயே அனடேஷன்களை சேர்க்க நினைத்தால் செல் மீது மவுஸை வைக்கும் போது வரும் நீல கோட்டில் ஷிஃப்ட் விசையை அழுத்திக் கொண்டு கிளிக் செய்க. இது ஒரு வாட் யூ சி இஸ் வாட் யூ கெட் செல்லை திறக்கும். இந்த திருத்தக்கூடிய செல்லில் டைப் செய்யலாம். இதில் உரை போல்ட் டெக்ஸ்ட் மற்றும் இட்டாலிசைஸ்டு டெக்ஸ்டாக உள்ளது. பின் இதில் புல்லட்டட் லிஸ்டையும் டைப் செய்யலாம். பின் எனுமரேட்டட் லிஸ்டையும் அதே செல்லில் நாம் டைப்செட் மேத்தையும் லேட்டக் போன்ற சின்டாக்ஸை பயன்படுத்தி காட்டலாம். நாம் அதன் கீழ் டைப் செய்யலாம் $int_0(raised to 2)/infty(e)(-x) pin மீண்டும் ஒரு டாலர் சிம்பல்.
லேட்டக் போல டைப் செட் செய்ய வேண்டிய மாத்தை டாலர் மற்றும் டாலர்களுக்குள்ளோ அல்லது டாலர் டாலர் மற்றும் டாலர் டாலர்களுக்குள்ளோ எழுதலாம். ஒரு கேள்விக்குறியை கமாண்ட்க்கு பின் இடுவதன் மூலம் நாம் ஒரு குறிப்பிட்ட சேஜ் கமாண்ட் அல்லது ஃபங்ஷனுக்கு உதவியையும் வர்க்ஷீட்டிலேயே கோரலாம். உதாரணமாக டைப் செய்யலாம் சைன் குவெஸ்டின் மார்க் பின் என்டர் செய்யலாம். Shift Enter ஐ அழுத்த வேண்டும். இந்த செல்லை எவாலுவேட் செய்வது எனக்கு வர்க்ஷீட்டிலேயே சைன் ஃபங்ஷனுக்கு முழு இன்லைன் உதவியையும் தருகிறது. அதேபோல ஒவ்வொரு கமாண்ட் ஃபங்ஷனின் சோர்ஸ் கோடையும் டபுள் குவெஸ்டின் மார்க்கால் காணலாம். உதாரணத்துக்கு டைப் செய்யலாம் மேட்ரிக்ஸ் குவெஸ்டின் மார்க் குவெஸ்டின் மார்க் பின் பிரஸ் ஷிஃப்ட் மற்றும் என்டர். சேஜ் நோட்புக் ஆட்டோ கம்ப்ளீஷன் ஃபீச்சரையும் தருகிறது. ஒரு கமாண்டை ஆட்டோ கம்ப்ளீட் செய்ய டைப் செய்க முதலில் சில யூனிக் கேரக்டர்ஸ் மற்றும் டேப் கீயை அழுத்துக. ஒரு குறிப்பிட்ட வேரியபிள் அல்லது ஒரு டேட்டா டைப்புக்கு கிடைக்கும் எல்லா மெத்தட்களையும் லிஸ்ட் செய்ய வேரியபிள் நேமை தொடர்ந்து டாட்டை உள்ளிட்டு கிடைக்கக்கூடிய மெத்தட்ஸை கண்டு டேப் விசையை பயன்படுத்தலாம். ஆகவே டைப் செய்க எஸ் இஸ் ஈக்வல் டு வித்தின் சிங்கிள் கோட்ஸ் ஹெலோ பின் எஸ் டாட் ரெப் பின் டேப். ஒவ்வொரு செல்லிலும் உருவாகும் அவுட்புட் மூன்று விதமாக இருக்கலாம். ஃபுல் அவுட்புட் அல்லது ட்ரங்கேட்டட் அவுட்புட் அல்லது ஹிடன் அவுட்புட். எழுதிய சேஜ் கோட் சரியாக எக்ஸிக்யூட் ஆகாவிட்டால் அவுட்புட் ஏரியாவில் எரர் கிடைக்கும். டைப் செய்யலாம் ஏ கமா பி இஸ் ஈக்வல் டு 10. இப்போது கிடைத்த டிஃபால்ட் அவுட்புட் ஒரு ட்ரங்கேட்டட் அவுட்புட் ஆகும். மவுஸ் பாயிண்டர் கையாக மாறும் அவுட்புட் ஏரியாவுக்கு இடது பக்க இடத்தில் கிளிக் செய்ய ஃபுல் அவுட்புட் கிடைக்கும். மீண்டும் சொடுக்க அவுட்புட் மறையும். இப்படியாக இது நிலை மாறும். கடைசியாக சேஜ் பல்வித லாங்குவேஜ்களை ஆதரிக்கிறது. மேலும் வர்க்ஷீட்டில் ஒவ்வொரு செல்லும் ஒரு குறிப்பிட்ட மொழியில் எழுதிய கோடை கொண்டிருக்கும். சேஜை நாம் எழுதிய லாங்குவேஜில் கோடை இன்டர்பிரிட் செய்யுமாறு சொல்ல முடியும். ஒரு பர்சன்டேஜ் சைனின் பின் லாங்குவேஜின் பெயரை உள்ளிட அது சாத்தியமாகிறது. உதாரணமாக ஒரு செல்லை பைத்தான் கோடில் இன்டர்பிரிட் செய்ய நாம் முதல் வரியாக செல்லில் பர்சன்டேஜ் சிம்பிள் பின் பைத்தான் என எழுதுவோம். அதேபோல மற்றவை ஷெல் ஸ்கிரிப்டுக்கு பர்சன்டேஜ் எஸ்ஹெச் ஃபோர்டானுக்கு பர்சன்டேஜ் ஃபோர்டான் கேப்புக்கு பர்சன்டேஜ் கேப். இதே போல நாம் இது எப்படி வேலை செய்கிறது என காணலாம். என்னிடம் இன்டீஜர் இருக்குமானால் இன்டீஜரின் வகை டிஃபால்ட்டாக சேஜ் மோட் ஏ இஸ் ஈக்வல் டு 1 பின் டைப் வித்தின் பிராக்கெட்ஸ் ஏ. அவுட்புட் இப்படி இருக்கும். டைப் வித்தின் சிங்கிள் கோட்ஸ் சேஜ் டாட் ரிங்ஸ் டாட் இன்டிஜர் டாட் இன்டிஜர் அல்லது டைப் வித்தின் சிங்கிள் கோட்ஸ் இன்ட். நாம் இன்டிஜர் எல்லாம் சேஜ் இன்டிஜர்ஸ் என காண்கிறோம். பர்சன்டேஜ் பைத்தானை முதல் வரியாக செல்லில் இட்டு அதே கோட் ஸ்னிப்பட்டை எக்ஸிக்யூட் செய்யலாம். ஆகவே செல்லில் டைப் செய்க பர்சன்டேஜ் பைத்தான் பின் ஏ இஸ் ஈக்வல் டு 1 பின் டைப் ஏ. டைப் வித்தின் சிங்கிள் கோட்ஸ் இன்ட் என அவுட்புட்டை பெறலாம். இப்போது அந்த இன்டீஜரை ஒரு பைத்தான் இன்டீஜர் என காண்கிறோம். ஏனெனில் இப்போது நாம் சேஜுக்கு அந்த செல்லை பைத்தான் கோடாக இன்டர்பிரிட் செய்ய சொன்னோம். இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது. இந்த டுடோரியலில் நாம் கற்றவை சேஜ் பற்றி அறிதல் மற்றும் சேஜ் நோட்புக், சேஜ் ஷெல் மற்றும் சேஜ் நோட்புக்கை துவக்குதல், அக்கவுண்ட் உருவாக்குதல் மற்றும் நோட்புக் பயன்படுத்த துவக்குதல், புதிய வர்க்ஷீட் உருவாக்குதல்,
notebook il menu kalai anugudal, worksheet il cell kalai evaluate seidal, cell kalai delete seidal, cell kal idaye ulavudal, worksheet il annotations seidal, tab completion ai payanpaduthudal, cell kalil matra scripting language in code ai embed seivadu. Sila suya parisodhanai kelvigal. Ovvoru Sage worksheet ilum cell kadasi operation il result ai dhaan kaattum. Sari alladhu thavaru. நீங்கள் ஒரு செல்லை keyboard keys மூலம் எப்படி evaluate செய்வீர்கள்? Shift key உடன் enter key, control key உடன் enter key, alt key உடன் enter key. விடைகள் இதோ. 1. விடை சரி. Default ஆக ஒவ்வொரு செல்லும் கடைசி operation result ஐ மட்டுமே காட்டும். 2. செல்லை evaluate செய்ய நாம் shift உடன் enter ஐ அழுத்த வேண்டும். நன்றி.